சமுதாயத்துல நம்ம இத எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்க முடியும் சமுதாயத்துல இருந்து தான் இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் சமுதாயம் ஏதானு ஒன்னு அங்க இருக்காவே இல்ல இல்ல இருங்க இதெல்லாமே சமுதாயம்ன்றதே உங்களுடைய நானுடைய கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ட் தானே நீங்க தான கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தானே சமுதாயம் உங்க குடும்பமே நீங்களே உங்களையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா அந்த பழமையில இருந்து தான் எல்லாமே ஓகே பழமையில இருந்து வந்தது தான் அந்த செல்ல இருந்து வந்தது தான் எல்லாமே அக்செப்டட் ஹவ் டு லிவ் இல்ல ஆஃப்டர் ஹூ லிவ்ஸ் த்ரூ யூ ஹூ லிவ்ஸ் நான் அந்த நான் கூட வாழ்ந்து தானே ஆகணும் இல்ல இல்ல நான் உடனே உன கேக்குறேன் தூக்கத்துல இது எதுவுமே இல்லையே நீங்க வாழ்ந்து தானே இருக்கீங்க வாழ்ந்து தான் இருக்கோம் அது பரிபூர்ணமான வாழ்வு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும்போது மற்றவர்கள் கூட எனக்கு ஒரு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நானு டிரான்சாக்ட் பண்ணோம் டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்ப அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நானு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி கம்மன் இருந்தாக்கா நம்மள ஒரு வீக்னஸ் நினைக்க மாட்டாங்களா எதிராளி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதெல்லாமா அப்படின்றதான் நம்ம என்கொயர் பண்றோம் கரெக்டா வாட் ஆர் வி என்கொயரிங் நவ் இதுவா நானு நீங்க ஏதோ சொல்றீங்க டிரான்சாக்ட் பண்றோம் டிரான்சாக்ஷன் சோ டிரான்சாக்ஷன் யாருக்கு பண்றீங்க எனக்கு பண்ணிக்கிறேன் எனக்குன்றது யாரு எனக்கு இவ்வளவு பணம் வேணும் கரெக்டுங்களா எனக்கு இவ்வளவு பணம் வேணும் பணம்ன்றது ஒரு பொருள் அது ஒரு சர்டன் ஸ்கில்ஸ்னாலேயோ எது மூலமாவோ வேலை பண்றதுனாலயோ எதுலயோ தான் உங்களுக்கு வரப்போகுது ஓகே அது வந்து புத்தி திறமையா அங்க உங்களுக்கு நானா பதிஞ்சிருக்கு நான் இதை பண்ணேன் இந்த சர்வீஸஸ் கொடுத்தேன் இதுக்கு இவ்வளவு பணம் வரணும் சோ இந்த சர்வீசஸ் கூட நீங்க கொடுக்குற அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா ஏன் ஆக்கிண்டீங்க எல்லாத்துக்கு முன்னாடி நான் இருக்கு எல்லா ரெக்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 2.5 வயசுக்கு 2 வயசு குழந்தைய கொண்டு போய் அம்மா அப்பாவோட மோட்டிவ் தான் பிளே ஸ்கூல்ல போடும்போது இவன் அப்படியே நாசா ராக்கெட்ல இவன் போகணும் புரியுதுங்க பெரிய ஆஸ்ட்ரோனட் ஆகணும் பெரிய டாக்டர் ஆகணும் பெரிய இன்ஜினியர் ஆகணும் அந்த குழந்தைக்கு அதான் தெரியுமா சோ எல்லாம் ஏற்றப்பட்டவைகள் அந்த குழந்தை அன்னைக்கு ஏத்திக்கல ஆனா பின்னாடி அந்த குழந்தையா ஒரு காலத்துல இருந்துதான் இப்ப இவ்வளவு ஏத்திக்கிட்டு இருக்கு இவ்வளவு ஏத்திக்கிட்டு இருக்கு கரெக்டா இப்ப வந்து நான் பண்ணணுமே நான் என்னன்னு தெரியாமயே சமுதாயம் சமுதாயமா அல அலையா ஓட்டிக்கிட்டு இருக்கு அலைகள் ஓய்வதில்லை இல்ல சோ ஏற்றினதெல்லாம் நாம மாறிடுச்சு உண்மையான நானே இல்லாம போயிடுச்சு அத நீங்க நீங்க பண்ண சுபவாசனையில ஏதோ ஒரு தருணத்துல இந்த மாதிரி சசங்கத்துக்கு உட்காடுறீங்க அப்ப சொல்லும் பொழுது உங்களோட போக்கஸே என்ன ஆகணும் டிரான்சாக்ஷன் பண்றது அப்புறம் இருக்கட்டும் டிரான்சாக்ஷன் பண்றவன் யாருன்றது நம்ம கொஞ்சம் வாழ்க்கைக்கு ஓரியன்டேஷனை கொஞ்சம் அப்படி மாத்துவோம் கரெக்டா டைரக்ஷனை மாத்துவோம் டைரக்ஷன் எந்த பக்கம் மாத்த சொல்றேன் உள் பக்கம் மாத்துங்க அதுக்கு இன்னொரு பெரிய கான்கிரீட் ப்ரூஃப் நான் என்ன சொல்றேன் நீ என்ன கோடீஸ்வரனா இரு இல்லாட்டி பிளாட்ஃபார்மா இரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மா இரு ஆழ்ந்த உறக்கம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணு கரெக்டா சோ இந்த இமேஜுக்கு ஏங்கிறது இந்த பணம் இருந்த இந்த டிரான்சாக்ஷன் நான் முடிக்காம நானே தெரியாம தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படையை ஃபர்ஸ்ட் செட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ பிளேஸ் த ஹார்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கார் கரெக்டா வண்டிக்கு முன்னாடி குதிரையை போட்டுறேன் வண்டிக்கு எதிர நோக்கி நான் குதிரையை போட்டல புரியுதா அப்படின்னு ஆன்ம விசாரத்துல வாழ்க்கையை வாழறேன் கரெக்டுங்களா இத்தனை நாள் வரைக்கும் என்ன பண்ணிருந்தோம் நம்ம அன்றாட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகம்னு ஒண்ணு பண்ணுவோம் கரெக்டா அதுவும் என்ன இன்னைக்கு வந்து கிடைக்க போற பணம் வந்து நல்லபடியா அவன் கொடுத்துடணும் கொடுத்துடணும்னே ஸ்லோகம் நான் பேண்டிங் பரிதவிப்பு தானே இங்க ஆன்மீக தேடல் கூட எப்படி இருந்தது நாள் வரைக்கும் அங்க முடியலன்னா இங்க வேண்டது நம்மளா ஒரு கற்பனை அதுவும் புரியுதுங்களா அப்படி என்ன சொல்றாங்க இவங்க இந்த கதையில என்ன சொல்றாங்க குலம்ன்றான் ஜாதின்றான் பிறப்பறியாதவன்றான் சத்திரியனான்றான் ஃபர்ஸ்ட் மனிதனே தேவையில்லைன்றது வந்து ஆன்மஞானம் தூக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு நீ வேணாம் உன்னை தாண்டி உனக்கே நீ இல்லாத இடத்த நான் சுகமா வியாபிக்கிறேன் கரெக்டா உன்னுடைய இந்த டிரான்சாக்ஷன் நீ நாளைக்கு கத்தல இருந்து பூர்த்தி பண்ணணும் ஒரு அவசியமே கிடையாது இருக்கு இந்த வாங்கிக்கோ சுகமயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதுதான் ஆன்மஞானம் இண்டிபெண்ட் ஆஃப் உங்களுடைய நனவு நிலை எண்ண ஓட்டங்கள் டிரான்சாக்ஷனல் வேர்ல்ட் சமூக அந்தஸ்துகள் கௌரவ அகௌரவங்கள் சகலமும் அற்று நீங்களே அற்று இருக்கும் ஒரு உண்மையான நிலை சத்தியமான நிலை நீங்காத நிலை உதியாத நிலை மறையாத நிலை வடிவமற்ற நிலை சத்திய நிலை ஆன்மநிலை அது எங்க இருக்கு அந்த வரத்துல இருக்கு அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மே கரெக்டா செட் பண்றோம் என்ன பண்றோம் என்ன வேணா பண்ணுப்பா 2000 வரைக்கும் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் பேங்க்ல என்னதுக்கு
போறோம், ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு வந்தது, எப்படா விடுவோமா? மூணு வேளை திங்கிறதுக்கு சோறு இருந்தா போறத நிஜமா நான் என்ன பண்றேன்னு பாக்குறேன். எதுக்கு ஓடுறேன்? எதுக்கு காத்தால இப்ப பைக்கை தூக்கிக்கிட்டு 20 கிலோமீட்டர் போறேன்? சாயந்தரம் அதே மாதிரி எல்லா லாட்டும் எல்லாரும் திரும்புறோம், புரியுதுங்களா? சிட்டி சென்டரை நோக்கி எல்லாரும் போறோம். 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் எல்லாம் பேய் மாதிரி அங்க போகுது. அங்க போய் ஏதோ பணத்தை எடுத்துக்கிட்டு வருது. எல்லாம் மனச்சண்டை, எல்லாம் மனக்கற்பனைகள். ஏன்னா விசாரிக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்போ ஆரம்பிச்சிட்டேன்? 11 வயசுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் போடு, இதுக்கு பிறக்கல. ஃபர்ஸ்ட் உண்மையா நான் யாருன்னு பார்த்தா ஒத்தனுமே இல்லை, தனியாவே ஒத்தன இல்லை. எல்லாம் பாசிட்டிவ் வாசனை அப்படியே தள்ளிட்டு போகுது, புரியுதுங்களா? நீங்க பாம்பேல நீங்க ஏற வேண்டாம், ட்ரெயின்ல அவங்க உங்களை அழகா கொண்டு வந்து வெள்ள இறக்கிடுவாங்க, உங்களை உள்ளே ஏத்தி பார்க்க தள்ளிக்கிட்டே போவாங்க, கேப் இல்ல. அத போல நெருக்கடி உள்ள, அதுல நான் சிக்கிக்கிட்டு என்ன எதுவும் தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கு. இது பேர் பழைய வாசனைன்னு பேரு. அங்க எவனோ ஒருத்தன் அருகதையா நிக்கிறான், அதான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அச்சுதன்னே பேரு இவருக்கு, கிருஷ்ணருக்கு. தேர் அச்சு போல நிக்கிறார், ஆங்கராய் நிக்கிறார். அச்சுதாய நமக, அனந்தாய நமகன்னு சொல்லுவாங்க. சந்தி பண்ணும் போது அந்த அச்சுதாய நமக ஸ்தித பிரஜஸ்திதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பிரஜையில ஸ்திதமாக ஓடி நிற்கின்றார். என்ன பிரஜை? என்னவோ இப்ப பாரு, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒன்றாக செய்பவனாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு புத்தியினுடைய அசைவு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா அசைவு இருக்க, ஆனா புத்தியில ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த நாட்டத்தை வெளிப்பக்கம் போறதுக்கு பதிலா உள்ள அந்த பிரஜையே என்ன, இது ஏன் இப்படி அழிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு கேஷுவலா பாத்துக்கிட்டே அதை பண்ணலாமே. வேலையை நிறுத்தவே வேணாம், காய்கறி விட்டுக்கிட்டே பண்ணலாம். இது வரல எடுத்து போது இல்ல, கேட்டா டிராபிக்ல நடந்துகிட்டே பண்ணலாம். உடம்ப செய்யட்டும், உள்ள பார்வை ஒண்ணா குத்திட்டு நிக்கட்டுமே, பின்னாடி மூலமா இருக்கிறவன் யாருன்னு பாக்கட்டுமே, சரிங்களா? அதுதான் வந்து நிற்க கடக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையை கடக்கிறதுக்கு நீங்க அந்த மாதிரிலாம் அது விட்டு வைக்கல, உண்மை உங்களை அன்னியமா, புரியுதுங்களா? சகஜ நிலை போல, அதாவது பொய் நானோட கூட உண்மையான நானை வந்து அப்பப்போ உண்மையான நானுக்கு வரும். பொய் நானுக்கும் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. இல்ல பொய் நானுக்கு நீங்க இருக்க வேண்டாம், பொய் நான் தான் ஓயாம இருந்துட்டு இருக்கோம். பை டிஃபால்ட் வந்து பொய், பை டிஃபால்ட் எல்லாம் இருப்பதெல்லாம் பொய் தாங்க. ஆனா பொய் பொய்ன்னு நீங்க நின்றாலே உங்களுக்கு தெரியுது, சான்ஸ் இல்ல. அதனால வாயாம என்ன பண்ணிருந்தாலும் வந்து பொய் நான் தான். அதனால பொய் உணர்ச்சி, பொய் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொய் தாட்ஸ். அதனால அதுலயே அதே இருந்துட்டே இருந்தீங்கன்னா பொய்ன்றது அதுவே என்ன பண்ணும், வீரியம் எல்லாம் போயிடும். அதுக்கு ஒரு கோபத்து கூட பார்த்தீங்கன்னா போயிடும், பேசவே முடியாது உங்களால. ஆனா போட இத போய் பேசி வேற பேச டைம் வேஸ்ட் பண்ணுமா, சிந்திச்சு டைம் வேஸ்ட் பண்ணுமா? இப்படி எல்லாம் நிறைய லெவல்ஸ் இருக்கு உள்ள. ஆமா, கிட்டத்தட்ட தூக்கத்தை நெருங்கி போவீங்க, ஸ்டில்னஸ் நெருங்கி போவீங்க. ஸ்டில்னஸ் நெருங்கி போறதுதான் அச்சலம், கடல்ல நெருங்குறீங்க, சரியா? அவ்வளவுதான்.